வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாச கடமையிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேகன்சி பொசிஷன்ஸ் இன் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் மதுரை எய்ம்ஸ் ஆல் இண்டியா கோட்டா மாப்ப போகிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதோடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மிக முக்கியமான ரெக்வஸ்ட், ஏற்கனவே நம்ம வீடியோவில் ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம், இந்த வீடியோ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தயவு செய்து மாப்ப ப்ரௌண்டுக்கு கண்டிப்பாக நம்ம தமிழக மாணவர்கள் அனைவரும் அப்ளை பண்ண வேண்டும்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சார் நம்ம கட்டாப மாதத்துக்குலாம் கிடைக்காது சார், எதுக்கு சார் தேவையில்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 மூலமாக சீட் கிடைத்து அதில் சேர்ந்து படிச்சுட்டுருக்கக்கூடிய மாணவர்கள், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 சீட் கிடச்சி அது திருப்தி அடையாமல் செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணிய மாணவர்கள், ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி ரிப்போர்ட் பண்ணவங்க, ரிப்போர்ட் பண்ணாதவங்க, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களும் மாப்அப் ரவுண்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆகவே ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக கட்டாப் மதிப்பெண் குறையும். இன்னொரு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஏன் அப்ளை பண்ணுன்னாங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடில் இருக்கக்கூடிய வேகன்சி, அதாவது செகண்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சு இல்லையா, அந்த வேகன்சியில் மொத்தமே தமிழ்நாடு கல்லூரியில், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் 120 சீட்ஸ் தான் இருந்துச்சு. பட் இங்கே நமக்கு 290 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ கம்பேரிட்டிவ்லி கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து இந்த மாப்அப் ரவுண்டில் சீட்ஸ் இருக்குது. அதை ஏன் நம்ம வீணடிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிக முக்கியமான கன்சர்ன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக மாப்அப் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ காலேஜ் வைஸாக பார்த்துலாம், எய்ம்ஸ் முதல்ல காலேஜ் வைஸாக பார்த்துறோம், அப்புறமா கேட்டகரி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எய்ம்ஸ் மதுரையை பொறுத்த வரைக்கும் 28 ஸ்ட்ரீட்ஸ், மதுரை தான் அப்படி போட்டிருக்கோம், மதுரை 17 ஸ்ட்ரீட்ஸ், ஸ்டான்லி 15 ஸ்ட்ரீட்ஸ், கடலூர் 14, கீழ்பாக் 12, கோயம்புத்தூர் 11, நாகப்பட்டினம் 10, ஊட்டி 10, திருநெல்வேலி 10, கன்னியாகுமரி 10, திண்டுக்கல் 9, விருதுநகர் 9. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வெள்ளூர் 9, ராமநாதபுரம் 8, தஞ்சாவூர் 8, கள்ளக்குறிச்சி 7, கிருஷ்ணகிரி 7, தருமபுரி 7, கரூர் 7, புதுக்கோட்டை 7, திருச்சி 7, தூத்துக்குடி 7, ஓமந்தூரார் 6 இடங்கள் இருக்குது, திருப்பூர் 6 இடங்கள் இருக்குது, இயேசை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள், சிவகங்கை 6 இடங்கள், ஐஆர்டி பெருந்துறை வந்து 6 இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மெடிக்கல் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 6 இடங்கள் இருக்குது, செங்கல்பட்டில் 5 இடங்கள், அரியலூரில் 4 இடங்கள், சேலமில் 4 இடங்கள், விழுப்புரமில் 4 இடங்கள், திருவாரூரில் 3 இடங்கள், நாமக்கல்ல 2 இடங்கள், எம்எம்சியில் 2 இடங்கள், திருவள்ளூரில் 1 இடம் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆக மொத்தத்தில் டாப் மோஸ்ட் காலேஜஸ் கருதப்படக்கூடிய ஸ்டான்லி, இந்த மாதிரி எய்ம்ஸ், மதுரை, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே சீட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கிடைக்க போகுது, அது நார்த் இந்தியனாக இருக்கலாம், இல்லை நம்ம சதர்ன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நம்ம மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். சரிங்களா, ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் ஃபண்ட் பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அஃப்கோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணால் கூட நம்மளுடைய மேஜர் பார்ட் இருக்குது. ஸோ நம்ம மாணவர்கள் கலந்துக்கிட்டு இதில் சீட் எடுத்தாங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கும். ஸோ கேட்டகரி வைஸாக எவ்வளோ சார் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 115+8 சீட்ஸ், மொத்தம் 223 சீட்ஸ் இருக்குது. எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் 3+14, மொத்தம் 17 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி பிரிவினரை பொறுத்த வரைக்கும் 5+34, 39 சீட்ஸ் இருக்குது. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஓபிசியில் 4+86, மொத்தமாக 90 இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2+19, மொத்தம் 21 இடங்கள் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆக மொத்தத்தில் 223+17+33, சரிங்களா, எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 290 இடங்கள் நமக்கு காலியாக இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் உடைய மாப்அப் ரவுண்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத விட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளை பண்ண எல்லா தமிழக மாணவர்களுக்கும் சீட் கிடைக்குதோ இல்லையோ ஸ்டூடெண்ட்ஸ், பட் கண்டிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும். போன தடவை விட ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுட இந்த தடவை கொஞ்சம் குறையும், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ தயவு செய்து கண்டிப்பாக ஏஐக்யூக்கு அப்ளை பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு வந்து 12:00 PM வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தயவுசெய்து அது 12 PM எக்ஸாக்டாக 12 PM இல்லை 11:50 PM வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வெளிச்சுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.